Praise the Lord, Hallelujah, Sotiram, 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 Sotiram. கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, இன்று 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை நம் உபவாச ஜபத்தினுடைய 9 நாள். கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தன் நமக்கு தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக நன்றியோட ஆண்டவரை துதிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹாலலூயா. நம்ம உபவாச ஜபத்தினுடைய 9 நாள் கர்த்தர் நம்மளே ஆரோக்கியத்தோட பலத்தோட கரம் பிடித்து நம்மளே இதுவரைக்கு கொண்டு வந்தார். அதற்காக நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே. நாங்களுமே துதிக்கிறப்பா, நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. நேற்று முழுவதாக நம்மளை பாதுகாத்த கர்த்தரை நாம் துதிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி ஆண்டவரத்து நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்ராண்டவரே, நன்றி ஆண்டவரப்பா. ஹாலலூயா. நம்முடைய பயணங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், நம்மளை தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். ஆமேன். ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், அதற்காக நன்றி செலுத்துவோமா. நேற்று நமக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம், ஹாலலூயா. நேற்று நடந்த நம்ம மீட்டிங் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. ஆமேன். நிம்மதியோட சமாதானத்தோட தூங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார், அதற்காக நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரப்பா. இன்று கால வேளையில் கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை எழுப்பதற்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஹாலலூயா. இன்று காலை வேளையிலும் எங்களை கரம் பிடித்து எங்களை வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக, உண்மைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம், ஹாலலூயா. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற உம்முடைய வல்லமைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரப்பா. வெற்றியோடு எங்களை வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்ராண்டவரே, எல்லவர் கரங்களை தூக்கி ஆண்டவரிடத்தில் சத்தமா நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்ராண்டவரம். 89 சங்கீதம் அதோட 1 வசனம், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றேக்கும் பாடுவேன், உமது உண்மையே தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஹாலலூயா. அவன் தேவனுடைய வசனம் சொல்லுகிறார், ஹாலலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்களை குறித்து நான் மற்றவரிடத்தில் தலைமுறை தலைமுறையாக நான் என் வாயினால் அறிவிப்பேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார்கள். ஆமேன், ஹாலலூயா. இது நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு. ஹாலலூயா. நிச்சயமாக நாம் எல்லாவரும் தேவனை குறித்து அநேகரிடத்தில் தலைமுறை தலைமுறையாக தேவனை பாடி துதித்து நம் வாயினாலே கர்த்தரை அறிவிக்கிறவராக மாறணும். அதோட 5 வசனம் சொல்கிறோம், கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களே துதிக்கும், பரிசுத்த வான்களில் சபையே உம்முடைய உண்மையையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவன் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவன் யார்? ஹாலலூயா. கரங்களை தூக்கி ஆண்டவரிடத்தில் ஆமேன் சந்தோஷத்தோட நன்றி செலுத்துவோமா. ஹாலலூயா. சந்தோஷத்தோட ஆண்டவரை துதிப்போமா. ஆமேன். இது 9 நாள் கர்த்தர் நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அதற்காக நாம் நன்றியோட ஆண்டவரை துதிப்போமா. நாம் சேர்ந்து செபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலைவேளைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரப்பா. நேற்று முழுவதாக எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். இன்று காலை வேளையிலும் எங்களை வெற்றியோடு வெற்றி சிறப்பாக எங்களை நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஹாலலூயா. நன்றி செலுத்துகிறப்பா. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரப்பா. சகல நாமத்துக்கு மேலான கிறிஸ்துவோட நாமத்தை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. நீரே பரிசுத்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹாலலூயா. நாங்களுமே வாழ்த்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் அவர் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். அவர் குடும்ப வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தானமாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் தொழில் செய்கிற ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் பழகிற எல்லா இடங்களிலும் ஆமென் அவர் ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஆண்டவரே. தேவ கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகத்தம் அவர் மேல் வெளிப்படுத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தாவே அநேகர் இவரை பார்த்து சொல்லும்படி கர்த்தருடைய கிருபை இவர் மேல் விளங்கிட்டும் ஆண்டவரே. தேவ வல்லம் இவர் மேல் வெளிப்படட்டும். கர்த்தருடைய கிருபை இவர் மேல் வெளிப்படும். தேவ கர்த்தாவே ஆண்டவரும் அதை கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நோய்களால் நாம் ரோகங்களால் பாரப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இப்போது அவர் குணமாகட்டும். ஹாலலூயா. முழங்கால் வலிக்கிற மக்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், வலது முழங்கால்குள்ள தேய்மானங்கள் மூலமா ஆமென் பாரம் அனுபவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இப்போது அவர் குணமாகட்டும். கர்த்தருடைய அற்புத வல்லம் இவர் இறங்கட்டும். அற்புத சௌக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும்.
ஆண்டவரப்பா, ஆர்த்தரைட்டிஸ் குணமாகட்டும், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆமீன். தலைவலி கர்த்தாவே ஸ்தோத்திரம் குணமாகட்டும். மைக்ரேன் ஆமீன். வெரிகோஸ் வெயின் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய அற்புத வல்லம் இவர் மேல் இறங்கட்டும். கர்த்தருடைய சுகத்தை இவர் பெற்றுக்கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இப்போது அந்த ரோகத்தை நாங்கள் கடிந்து கொள்கிற ஆண்டவரே, அவர் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், குணமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. தொழில் இல்லாத பாரப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்த்தாவே இந்த வடம் ஆமீன் ஆமீன் முடியதற்கு முன்பாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசல்கள் திறந்து கொடுத்தாட்டும். ஆமீன். தொழில் ஆமீன் லபிக்கட்டும், புது வேலைகள் கிடைக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில். என்னையே கர்த்தாவை பெருக்க செய்த தேவனே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வடம் ஆமீன் முடியதற்கு முன்பாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் வாழ்க்கையில் ஒரு மிரக்கல் நடக்கட்டும். கட பிரச்சனைகள் ஏசுவின் நாமத்தில் மக்களை விட்டு நீங்கி போகட்டும். கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும். தொழில் கொடுத்தாட்டே, அற்புதங்களை சேர்த்தாட்டே, நீ அவரை ஆசீர்வதித்தாட்டாப்பா. பலவித பிரச்சனையில் பாரப்படுகிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள தேவனாயிருக்கால் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நீரே நல்லவர் ஆண்டவரே கர்த்தாவே. ஆமேன். ஹாலலூயா கர்த்தாவே. உலகத்தில் அநேக இடங்களில் ஆராதனை நடக்கிறப்பா. எல்லா ஆராதனையும் எல்லா கர்த்தாவே சபைகளையும் திருச்சபைகளையும் ஊழியர்களையும் போதகர் எல்லாம் தேவகரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் வல்லமை வெளிப்படட்டும். அநேகர் விடுதலையாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்தாட்டேன். இன்று 9வது நாள் உபவாச ஜெபத்தோடு, 9வது நாள் உபவாசத்தும் ஜெபத்திலும் ஆயிருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலம் அவர் மேல் இறங்கட்டும். தேவ வல்லமை அவர் மேல் வெளிப்பட்டும். இன்னும் அநேக நேரங்கள் தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக கர்த்தருடைய கிருபை அவர் மேல் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஆமென். கடந்த 8 நாள் ஆசீர்வதித்த தேவனே, அதனும் இன்னும் அதிகமாக விதத்தில் கர்த்தாவே இன்று ஆமென் சாயந்தரம் மீட்டிங் நீ ஆசீர்வதித்தாட்டே. கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போது உங்களை நிரம்பி வருவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்று ஆமேன் மாலையில் 9:30 மணிக்கு, ராத்திரி 9:30 மணிக்கு நம்முடைய மீட்டிங் ஆரம்பிப்பார். ஆமேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அந்த மீட்டிங்கில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் ரீடிங் போர்ஷன் மறந்துடாதே. மார்க் ஆமேன் 10-13 வரை அதிகாரங்கள், அப்போஸ்தலர்கள் நடபடி 11-12 அதிகாரங்கள், கலாத்தியர் 1-6 வரை இருக்கிற அதிகாரங்கள், ஆமேன் வெளிப்படுத்தல் விசேஷம் 9 அதிகாரம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொன்று ஆமென், மீட்டிங் ஆமென் தொடங்குவதற்கு முன்பாக ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஆமென் கொஞ்ச நேரம் ஜெபித்து ஆமென் ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேகர் அந்த மீட்டிங்காக அழைத்துக் கொள்ளுங்கள், இன்வைட் பண்ணுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளுகள் ஆமென் ஹல்லேலூயா, பாக்கி இருக்கிற தினங்கள் தேவடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு புது வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்று காலை வேளை நமக்கு கொடுத்திருக்க தெய்வ வசனத்தை நாம் தியானிப்போமா? ஆமேன். ஹல்லேலூயா. தியானிப்பது ஆமேன் எது என்று கேட்டால் ஹல்லேலூயா, தேவனுடைய வசனத்தை நாம் திரும்ப திரும்ப அதை வாசித்து நம்ம ஹிருதயத்தில் அதனே ஆமேன் ஹல்லேலூயா அதை தியானிப்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தில் நான் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது என் உள்ளத்திலே ஆமேன் அக்னி ஆமேன் ஹால இருந்தார் என்று கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மாடு எப்படி அது திரும்ப திரும்ப அயவிறக்கிறோம், அப்படியே நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதா யோவான் 1 யோவான் 3:1 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. கர்த்தர் நம்மளை குறித்து தேவனுடைய தாசர்கள் ஊழியர்கள் இல்லை ஆமேன் ஹல்லேலூயா பக்தர் என்று ஆமேன் பக்தியுள்ளவர் என்று அப்படி ஆமீன் அழைக்கப்படுவதனைக்கால் அதிகமா ஆமீன் தேவன் நம்மளை பிள்ளைகள் என்று கூப்பிடுவதற்காக விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சக்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த அதிகாரம் நமக்கு கிடைச்சதற்கு காரணம் ஹல்லேலூயா, நம்முடைய பலனோ நம்முடைய புத்தியோ நம்முடைய கழிவோ ஒன்றுமல்லே, கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு பிதாவை நம்மளை பிள்ளைகளாக்கும்படி கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்று
காலை வேளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என் பிரவர்த்தினாலோ கிரியையினாலோ ஆமீன் ஒன்றுமால அல்ல, தேவ் கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறார். ஹாலலூயா. ஆமீன். சொர்க்கிய பரலோகத்தில் இருக்கிற தகப்பனாயிருக்க தேவன் கிறிஸ்துவோட பிள்ளைகளாக்கி நம்மளை மாற்றிட்டார். ஹாலலூயா. நானும் நீங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல. நான் ஒரு தேவ பிள்ளை, நான் ஒரு தேவ மகன். ஆமீன். ஹாலலூயா. நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகளாயிருக்கிறார். ஹாலலூயா. ஆமீன். கிறிஸ்துவோடு கூட ஹாலலூயா ஒரு ஆமீன் சுதந்திரத்தும் கர்த்தர் நமக்கு ஆமீன் ஹால தானமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹாலலூயா. பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நமக்கு அதுக்காக தேவன் நம்மளே தெரிந்து கொண்டார். ஹாலலூயா. நாம் இந்த பூமியில் ஆமீன் வாழும்போது நம்ம பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் இருக்கிற பாரம் பார்க்கும்போது நம்ம சொல்லுவார், அதுதான் என் மகன், அதுதான் என் மகள் என்று சொல்வார். அப்படித்தான் ஆண்டவர் பரலோகத்தில் இந்த வானத்தில் இருந்து இந்த பூமியில் இருக்கிற நம்மளே பார்த்து ஆமீன் ஆண்டவர் சொல்வார், ஆமீன் அதான் அதுதான் என் மகன், இதுதான் என் பிள்ளை, இதுதான் என் மகள் என்று சொல்லுவார். ஹாலலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். யாக்கோபு. ஹாலலூயா. ஆமீன். தேவனுடைய ஆமீன் ஊழியராக இருக்கும் போதும் ஹாலலூயா லாபானிடத்தில் சொன்ன, என் யாக்கோபுக்கு விரோதமா, என் தாசனுக்கு விரோதமா, அவன் எந்த தீன்மை நீ செய்யக்கூடாது என்று சொன்னது போல ஹாலலூயா நம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கும் போது நம்மை பார்த்து எவ்வளவு அதிகம் ஆண்டவர் சொல்லுவார். ஹாலலூயா. நம்ம கிரியைகள் மூலமாக அல்லே. ஹாலலூயா. தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பினால் கர்த்தர் நம்மளை இந்த பிள்ளைகளாக்கி வைத்திருக்கிறார். ஹாலலூயா. ரோமர் 5:6 வசனம் வாசிக்கும் போது இப்படித்தான் வாசிக்கிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காருக்காக மரித்தார். ஹாலலூயா. நாம் பாவியாயிருக்கும் போதே கர்த்தர் நமக்காக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்திட்டார். ஹாலலூயா. 8 வசனம் சொல்ல, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்தா தமது அன்பை விளங்கு பண்ணுகிறார். ஹாலலூயா. ஆமீன். அதோட 9 வசனம் சொல்கிற, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்னிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹாலலூயா. நாம் சத்ருக்களாயிருக்கேள், அதோட 10 வசனம் சொல்லுகிற, நாம் தேவனுக்கு சத்ருக்களாயிருக்கேள் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். தேவனுடைய மகளும் என்ற நிலையில் நீங்கள் ஆழுக செய்யுங்கள். கர்த்தர் நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஹாலலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் ஆழுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறார். நானும் நீங்களும் அப்படியே இருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். ஹாலலூயா. ஆமேன். தேர் இஸ் நோ டவுட். எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஹாலலூயா. நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் தேவனுடைய மகனும் மகளுமாயிருக்கிறார். ஆமீன். உலகத்தில் இருக்கிறவர் தேவனை அறியாதவர் நம்மளே ஆமீன் உலக கூறியவர்களா பார்க்கலாம். ஆனா ஆமீன் ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் சொல்கிறீர்கள். ஆமீன். பாருங்கள், இதா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை மறியவில்லை. ஆமீன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆமீன் நமக்காக சிலுவையில் மரித்து நம்மை பிள்ளைகள் ஆக்கி மாற்றிட்டார். ஹாலலூயா. இன்று காலை வேளையில் ஆமீன் ஆமீன் 2021 December 19 உபவாச ஜெபத்தினுடைய 9 ஆண்டவர் நீங்களை நோக்கி ஆமீன் பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய மகனும் மகளுமாய் இருக்கிறார். ஹாலலூயா. நானும் நீங்களும் தேவனிடத்தில் இருந்து பிறக்கப்பட்டவர். ஹாலலூயா. ஆமீன். இன்று காலை வேளையில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் இந்த வசனத்தை நம்புங்கள், விசுவாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். த்ரூ த டே இந்த வசனத்தை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோமா, நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம், மிகவும் அதிகமாயிருக்கும் கர்த்தருடைய தேவை அனுபவிப்போம். வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் ரியலி பிளஸ்ட், வி ஆர் பர்மனன்ட்லி பிளஸ்ட் அண்ட் ஹைலி ஃபார்வர்டு. ஹாலலூயா. மறந்துடாதே, நானும் நீங்களும் ஆமீன் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகனும் மகளுமாயிருக்கிறார். மறந்துடாதே, இந்த ஆமீன் ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்கில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன். ஆமீன். ஆமீன்.